எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் மாம்டாஸ்டிக். இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1, ஃபிஷ் அல்லது சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதே மாதிரி எண்ணெய் மக்கா இருக்கும். இதை டைரெக்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது அது சீங்கில் போய் அடைச்சிக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அதில் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்வாஷ் வச்சு கழுவும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த எண்ணெய் மக்கு வந்து சீங்கலை வந்து அடைக்காது. ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 2, வீட்டில் நம்ம பல்சஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது கடலை, பருப்பு, உளுந்து இந்த மாதிரி பல்சஸ் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சிருச்சுன்னா சின்ன சின்ன வண்டு பூச்சிலாம் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பிரியாணி இலை கண்டிப்பாக இருக்கும். அதாவது பே லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சு இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் அந்த பல்சஸ்க்குள்ளே போட்டுக்கோங்க. கடலை, பருப்பு, உளுந்து இந்த மாதிரி அதில் நம்ம கட் பண்ணி அதில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான வண்டுலாம் வராது, பூச்சிலாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3, வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் எப்படி பாதுகாக்கிற டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டையும் நல்ல அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இஞ்சியோட தோலை கூட நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு டீ போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். தென் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து ரெண்டு விதமான பொருட்கள் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ரெண்டையும் போட்டு அகெயின் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கிளாஸ் கண்டெய்னரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கண்டிப்பாக பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்தனை நாள் கழித்து நம்ம ஃபிஷ்ஷை வெளியே எடுத்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் எந்த மீன்னாலும் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உள்ள வேஸ்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீளமாகவோ இல்லைன்னா ஸ்கொயர் டைப், அதாவது என்ன டைப்பில் உங்களுக்கு வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அகெயின் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்பர் பேக்கில் தண்ணி நிரப்பிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திருப்பி எடுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப் நம்பர் 5, வீட்டிலேயே பட்டர் எப்படி ரெடி பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 1 நிமிஷத்துக்கும் குறைவான டைமில் எப்படி பண்ணுறது தான். அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், ஐஸ் க்யூப்ஸ். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை போட்டுடலாம். அது கூடவே ஐஸ் க்யூப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்சு உப்பு, கலருக்காக 1 பிஞ்சு மஞ்சள் தூள், இந்த ரெண்டும் சேர்த்துருக்குறேன். அது ஆப்ஷனல் தான். இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வித்தின் செகண்ட்ஸ் தான், அதாவது 1 நிமிஷத்துக்கும் குறைவான டைம்லேயே நமக்கு வந்து க்ரீமியான டேஸ்டியான பட்டர் நம்ம கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்கொயர் டைப் வேணும்னா ஸ்கொயர் டைப் கண்டெய்னர் எடுத்துக்காங்க. இங்கே நான் வந்து ரவுண்ட் டைப் கண்டெய்னர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற பட்டரையெல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்காங்க. நம்ம குக் பண்ணுறப்போவோ இல்லைன்னா பசங்களுக்கு நம்ம சாண்ட்விச் பண்ணி கொடுக்கும்போது பட்டர் இல்லை அப்படின்னு நாம் இனிமேல் கவலையே படக்கூடாது. இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து இதை நான் கமத்தி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக க்ரீமியாக சூப்பராக இருக்குதுன்னு. டிப் நம்பர் 6, இப்போ வந்துட்டு வீட்டில் சப்பாத்தி மாவு பிசுறது தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன். ஸோ
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் தயிரும் சேர்க்குறேன். இப்போ தயிர் சேர்க்குறதுனால சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியான டைமில் நமக்கு வந்து சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கையிலே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம ஒரு ரெண்டு பல்ஸ் தான் போட்டாலே போதும், நல்லா மிக்ஸ் ஆகி அழகாக வரும். இல்லை இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அகெயின் கூட ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அகெயின் வந்து ஒரு பல்ஸ் கூட போட்டு எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழகாக வந்து மாவு வந்து மிக்ஸ் ஆகி வருது. ஸோ இனிமேல் வந்து சப்பாத்தி பிசைகிறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை. அழகாகவே நம்ம வித்தின் 1 மினிட்டுக்கும் கம்மியான டைமில் நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சி சாஃப்டான சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இது சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, நீங்கள் பூரி அதுக்கு கூட நீங்கள் இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ இந்த ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இழுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் பால்ஸ் எல்லாம் அழகாக வந்து பிடிச்சி வச்சு அப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்துக்குவேன். ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம பால்ஸ் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 7. இப்போ எக்கு பாயில் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கூல் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இதை எப்படி அகெயின் வந்து ரீஹீட் பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது லைட்டாக வார்ம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக 2 டிப்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் அகெயின் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குன்னா எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்பூனுக்கு மேலே இந்த எக்கை வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வந்து 1 மினிட் காணிச்சாலே போதும், நல்லா அழகாக ஹீட்டாக வார்ம் ஆயிரும். ஸோ அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இப்போ வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சுட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு லைட்டாக ஒரு மினிட் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அப்போ வந்து பாயில் பண்ண மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். மறுபடியும் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.